வணக்கம். இன்றைக்கி தமிழ் லக்கி குருவில் ஒரு முக்கியமான ஒரு காணொளி, திருமண வாழ்த்து கவிதை. உலகத்தில் இருக்கிற எல்லா பெற்றோர்களையும் மதிக்கின்ற பிள்ளைகளுக்கான இந்த காணொளியில் மிக முக்கியமான ஒரு காணொளி. இந்த திருமண வாழ்த்து என்பது 60வது அகவையில் நடக்கக்கூடிய சஷ்டியப்த பூர்த்தி மணிவிழா என்று சொல்லக்கூடிய பிள்ளைகளால் பெற்றோர்களுக்கு கண் முன்னாடி நடத்தி பார்க்கக்கூடிய அந்த திருமணத்தினுடைய வைபவத்தினுடைய வாழ்த்துக்கள். இந்த வைபவம் நடந்த இடம் ஜூரிச் நகரம், நம்முடைய சுவிட்சர்லாந்து நாடு. நம்முடைய தமிழர்கள் உலகத்தில் எந்த தேசத்தில் புலம்பெயர்ந்தாலும் தன்னுடைய கலாச்சாரங்களை எப்படியெல்லாம் பின்பற்றுகிறார்கள் அப்படிங்கிறதுக்கு முன்மாதிரியாக வாழக்கூடியவர்கள். இவர்கள் பாராட்டப்பட வேண்டியவர்கள். அவசியம் தமிழ் லக்கி குரு சார்பாக சரவணப் பெருமாள், தயாநிதி தம்பதிகளுக்கு, அவர்கள் குடும்பத்தார் அனைவருக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த காணொளியில், இதற்கு முந்தி வெளியிட்ட காணொளியில் மற்றும் இன்னும் வரக்கூடிய காணொளிகளில் பல பெரியோர்கள் ஆசிகள் வழங்கியுள்ளார்கள். தென்கையிலை திருமூர்த்திமலை உலக சமாதான ஆலய தூதுவர் குருமகான் அவர்கள், தவ திரு ஸ்ரீவஸ்ரீ சரகண பவானந்த குருக்கள், ஸ்ரீ விஷ்ணு துர்கை அம்பாள் ஆலயம் அறங்காவலரும் பீடாதிபதியும் அகில உலக கம்பன் கழக தலைவரும், சிவஸ்ரீ நா சர்வேஸ்வர குருக்கள் அவர்களுடைய ஆசிகளும், சுன்னாகம் கதிரமலை சிவன் கோவில் தேவஸ்தான பிரதம குரு முத்தமிழ் குருமணி, சகலாகம் பண்டிதர் கிரியாக்கிரம ஜோதி சிவஸ்ரீ முத்து சுவாமி குருக்கள், சுவிஸ் சென்ட் மார்கரெட்டன் கதிர்வேலாயுத சுவாமி ஆலய பிரதம குரு அவர்களும் வாழ்த்துரை வழங்கியுள்ளார்கள். மெய்ஞான ஆசிரியர் திருநெறிச்செல்வர் சுந்தரராமன் அவர்கள், செயலாளர் தென்கையிலை திருமூர்த்திமலை உலக சமாதான ஆலயம், கே விநாயகம், த சென்னை சில்க்ஸ், தி குமரன், ஸ்ரீ குமரன் தங்க மாளிகை, எஸ்விஎம் குரூப் ஆஃப் கம்பெனி மேனேஜிங் டைரக்டர் மற்றும் சைவத்தமிழ் சங்கத்தினரால் பரிபாலனம் செய்யப்பட்டு வருகின்ற ஜூரிச் அருள்மிகு சிவன் ஆலயம், திரு சங்கரநாராயண் பேராசிரியர் சேலம் கலைக்கல்லூரி தமிழ்நாடு, கலாநிதி வீரமங்கை, ஸ்டெலினா யோகரத்னம் ஆங்கில மொழி விரிவுரையாளர் யாழ் பல்கலைக்கழகம், தமிழருவி சிவகுமாரன், டாக்டர் நரேந்திரகுமார் எம்டி, உதவி பேராசிரியர் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனை காது மூக்கு தொண்டை பகுதி சிறப்பு மருத்துவர், திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் முன்னாள் செயலர் தமிழ்நாடு சுற்றுலாத்துறை, சிவஸ்ரீ உமாசங்கர குருக்கள் பிரதம குரு, ஜெனீவா கற்பக விநாயகர் ஆலய பிரதம குரு, கவிஞர் நந்திவர்மன் ஆஸ்திரேலியா, எழிற்பூக்கள் மரபுக்கவிதை ஆசிரியர், ஆசிரியர் மதி கணபதி பிள்ளை தமிழ் பேசுவோருக்கான ஜெர்மன் இலக்கண நூல் ஆசிரியர், திரு சுப்பையா கிருஷ்ண பகவான், திரு கந்தசாமி சந்திரன் மற்றும் இங்கிலாந்து கனடாவால் தமிழ் உறவுகள் அனைவருடைய ஆசிகளோடு இந்த இனிய வைபவத்தில் தொடர்ச்சியாக நீங்கள் பார்க்கப் போவது முக்கியஸ்தர்களுடைய ஆசியுரைகள், வாழ்த்துரைகள். தொடர்ந்து பாருங்கள். வாழ்த்துக்கள். Imagine you could connect to that world with a single interface. Bringing together the future of innovation. ஸ்விஸ்காரை அபிவிருத்தி சபையின் முன்னாள் தலைவரும், காரை அபிவிருத்தி சபையின் ஸ்தாபகரும், எமது குடும்ப நண்பரும் உறவினரும், எமது அப்பா அம்மாவின் மாணவருமாகிய திரு நல்லதம்பி சரவணப் பெருமாள் அவர்களின் 60வது பிறந்த நாள் இன்று. அவருடைய பிறந்த நாளில் அவர் சகல சௌபாக்கியங்களையும் எல்லா செல்வங்களையும் வாழ்வில் பெற்று நீடூழி காலம் பல்லாண்டு வாழ்கவென வாழ்த்துவதில் அகம் மிக மகிழ்கின்றேன். திரு சரவணப் பெருமாள் அவர்கள் களப்பூமி காரநகரைச் சேர்ந்த எமது காரநகருக்கு புகழ் சேர்த்த மைந்தர்களுள் ஒருவராக திகழ்பவர், சிறந்த சமூக சேவியாளன், சைவ பெற்றாளன், தன்னாலான சகல உதவிகளையும் மக்களுக்கு செய்ய வேண்டும் என்று பேரவா படைத்தவர். அவர் பல சேவைகளை எமது காரைவாழ் மக்களுக்காக செய்திருக்கின்றார். யாவருடனும்
சகசமாக பழகும் நற்குணங்கள் நிறைய பெற்றவர். அவருடைய பிறந்த நாளில் அவரை வாழ்த்துவதில் காரணகர் மக்கள் சார்பாக மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று அவருடைய மணிவிழா சுவிஸ் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கியம்மன் ஆலயத்தில் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கியம்மன் அறங்காவலரும் பீடாதிபதியும் அகில உலக கம்பன் கழக தலைவருமாகிய தவத்திரு ஸ்ரீ சரவணபானந்த குருக்கள் அவர்களின் தலைமையில் நடைபெறுகின்ற இந்த நாளில் நாமும் அவர்களுடன் எமது மனதார இணைந்து மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம். மீண்டும் அவரை எமது மனதார வாழ்த்துவதில் மிகவும் பெருமையும் ஆனந்தமும் அடைகின்றோம். நன்றி. வணக்கம். நான் தமிழ்நாட்டிலிருந்து சங்கர நாராயணன் பேசுகின்றேன். சுவிட்சர்லாந்திலே வாழும் என்னுடைய ஆருய நண்பர் திருவளர் சரவணப் பெருமாள் மற்றும் திருநிலை தயாநிதி தம்பதியரின் மணிவிழா வாழ்த்து மடல் கண்டு மன மகிழ்ச்சி மிக அடைந்தேன். அந்த மகிழ்ச்சியில் பூத்த மலர்களை கவிதையாக்கி இந்த காணொளி மூலமாக உலகம் அறிய உங்களுக்கு தருகிறேன். ஆர்வலன் அனுப்பிய அழைப்பிதழ் கண்டேன், அகம் நிறை மகிழ்ச்சி அதிகம் கொண்டேன். ஆறு முகனின் அருட்பெரும் கருணையால் அறுபதின் மணிவிழா அறிந்து மகிழ்ந்தேன். திருவளர் சரவணப் பெருமாள் தன்னுடன் திருநிறை தயாநிதி இணைந்து போற்றிடும் ஒளிவளர் வாழ்க்கை உயர்வுடன் திகழ்ந்திட உளமகிழ்வோடு வாழ்த்தி மகிழ்கிறேன். சொர்க்க பூமியாம் சுவிட்சர்லாந்து அதனில் சுகமாய் தமிழும் சைவமும் தலைத்திட ஒவ்வொரு நாளும் உழைத்திடும் உத்தமர் ஓங்கு புகழுடன் இனிதாய் வாழ்க. வளர்புரை தையின் 30ஆம் நாளில் விஷ்ணு துர்கை ஆலயம் தன்னில் சரவண பவானந்த குருக்களின் தலைமையில் 60ஆம் மணிவிழா அமைவது சிறப்பு. விருந்தோம்பும் பண்பின் வித்தகரே வாழ்க. சிறந்தோங்கும் நட்பின் சிகரமே வாழ்க. வருங்கால சிறப்போடு வாழ்வாங்கு வாழ்க. வையமெல்லாம் போற்றிடவே வளமாக வாழ்க. நன்றி. வணக்கம். வணக்கம் பெருமாள். இது சிட்னியிலிருந்து நந்திவர்மன். இந்த ஆண்டு உங்களுக்கு மணிவிழா ஆண்டு. உங்கள் மணிவிழா கொண்டாட்டங்கள் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இந்த சமயத்திலே உங்களுக்கு இந்த வாழ்த்துச் செய்தியை அனுப்புவதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். 60 ஆண்டுகளாக நீங்கள் செய்து வந்த பணிகளை திரும்பி பார்க்கும்போது மலைப்பாக இருக்கின்றது, மகிழ்ச்சியாகவும் இருக்கின்றது. நான் சிட்னியிலிருந்து சுவிட்சர்லாந்துக்கு என்னுடைய எழில் பூக்கள் என்னும் கவிதை நூலை அறிமுகப்படுத்த வந்தபோது நீங்கள் தந்த வரவேற்பையும் உதவியையும் என்றுமே மறக்க முடியாது. எத்தனை தமிழ் அன்பர்களை நீங்கள் அழைத்து அந்த விழாவை சிறப்பித்திருந்தீர்கள் என்பதையெல்லாம் நினைத்து பார்க்கின்றேன். எம்மையும் அன்போடு வரவழைத்து அங்கே உங்களுக்கு உங்களுடைய தங்கியிருக்க வைத்து பல உதவிகளை செய்தீர்கள். இவையெல்லாம் எங்கள் நெஞ்சிலே என்றுமே ஆழப்பதிந்திருக்கின்ற செய்திகள். நீங்கள் செய்து வந்த பல பணிகள் அங்கே வாழ்கின்ற தமிழ் அன்பர்களுக்கும் சைவ தமிழ் அன்பர்களுக்கும் பல வகையிலும் உதவி இருக்கின்றன. எனவே நீங்கள் இன்னும் பல்லாண்டு வாழ வேண்டும். இன்னும் மேல்மேலும் பல பணிகள் செய்ய வேண்டும். சைவமும் தமிழும் சுவிட்சர்லாந்திலே உங்கள் உதவியால் மேலும் தழைக்க வேண்டும் என்றெல்லாம் வேண்டிக் கொண்டு அதற்கு அருள் புரிய வேண்டும் என்று இறைவனையும் வேண்டி அமைகின்றேன். அகவை 60ஐ அடைந்த சகோதர, அகவை 60ஐ அடைந்த சகோதர, தகமை சிறப்புற தக்க வைத்தனை, தகமை சிறப்புற தக்க வைத்தனை, யுகமும் உன்புகள் உலகில் நிலைத்திட, யுகமும் உன்புகள் உலகில் நிலைத்திடும் வகையில் வாழ்ந்திடும் வாழ்வை போற்றுவோம், வகையில் வாழ்ந்திடும் வாழ்வை போற்றுவோம். நன்றி. வணக்கம். வணக்கம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ். அண்ணன் சரவண பெருமாள் அவர்களின் மணிவிழாவிற்கு வாழ்த்து தெரிவிக்க வாய்ப்பளித்தமைக்கு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அண்ணன் சரவண பெருமாள், அவருடைய மனைவி அன்பு சகோதரி தயா, அன்பு செல்வன், ஆர்வலன் மூவரும் நலமுடன் மிகச்சிறந்த உடல் ஆரோக்கியத்துடன் வாழ எம்பெருமான் இறைவனை வணங்கி
வேண்டுகிறேன். மேலும் அண்ணனுடைய அரும்பணி சைவத்திற்கு உலகமெல்லாம் பரவுவதற்காக, தமிழ் வளர்வதற்காகவும் சைவம் வளர்வதற்காகவும் அண்ணன் ஆற்றும் பணி மிகச்சிறந்தது. அண்ணனுடைய அன்பிற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். நான் ஒரு முறை என்னுடைய நண்பர்களுடன் சுவிட்சர்லாந்து வந்தபோது யார் என்று தெரியாமலே உதவிய அருமை அண்ணன் மிகச்சிறந்த பண்பாளர். அப்பொழுது இப்பொழுதுதான் தெரிகிறது, அவர் எனக்கு மட்டும் உதவி செய்பவர் அல்ல, உலகில் இருந்து வரும் அனைத்து தமிழ் மக்களுக்கும் உதவி செய்யக்கூடிய ஒரு நற்பண்பாளர். அண்ணனுடைய அரும்பணி தமிழிற்கும் சமுதாயத்திற்கும் சைவத்திற்கும் என்றும் நிலைத்து வளர்ந்திட, அவருடைய உடல் ஆரோக்கியத்துடன் திருவேங்கடமுடையான் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் விஸ்வரூப ஜெயமகள ஆஞ்சநேயரை வணங்கி நீண்ட ஆயுளோடு மகிழ்ச்சியோடு அவர் குடும்பத்தாருடன் என்றும் மகிழ்வுடன் வாழ வாழ்த்தி வணங்குகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் அன்பு தம்பி சரவணப் பெருமாளுக்கு 60 அகவை என்பது நிறைவு, நினைப்பதற்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. நல்ல உள்ளம், நல்ல பண்பு, இனியவராக எல்லோரும் எல்லோரோடும் உரையாடுகின்ற குணம், இவைதான் பெருமாள். சஷ்டியப்த பூர்த்தி என்று 60வது அகவையை சொல்வார்கள். அதற்கு இன்னொரு பெயர் மணிவிழா என்று பெயர். சஷ்டியப்த பூர்த்தி என்றால் ஒருவருக்கு 60 வயது நிறைவடைந்து 61வது வயது ஆரம்பமாகின்ற நேரத்தில் கொண்டாடப்படுவது. ஏனென்றால் 61வது வயது ஆரம்பமாகிற நாள் ஒருவர் பிறந்த ஆண்டு 60 ஆண்டிலே, அந்த ஆண்டு தமிழ் மாதம் திகதி திதி எல்லாமே ஒன்றாக வருகிற காலமாக அந்த 61வது வயதினுடைய ஆரம்ப நாள் வரும். பிறகு அது 120வது வயது வரும், அது எல்லாருக்கும் கிடைப்பது இல்லை. ஆகையினாலே இந்த நாள் சஷ்டியப்த பூர்த்தி என்பது தந்தைக்கு மனவிழா கண்டு மகிழ்கிற நாள். பிள்ளைகள் தங்களை ஆளாக்கி வைத்த தன் தந்தையை தாயோடு இணைத்து ஒரு மனவிழாவாகவே நடத்துவதுதான் சஷ்டியப்த பூர்த்தி. அன்றைக்கு கலசாபிஷேகம் எல்லாம் செய்து கோவிலிலே இதை நடத்துவார்கள் அல்லது கோவில் மண்டபங்களிலே நடத்துவார்கள். தங்கள் கைகளினாலே கணவனையும் மனைவியையும் சஷ்டியப்த பூர்த்தி காணுகின்ற தம்பதியர்களுக்கு அபிஷேகம் செய்து ஆனந்தப்பட்டு அவர்கள் மனம் மகிழ்ந்து கொடுக்கின்ற, அது இனிப்பாக இருக்கலாம், சேலை உடுபடவையாக எதுவாக அவரவர் என்ற வசதிக்கேற்ப கொடுக்கிற ஒரு மங்களமான விழாவதான் சஷ்டியப்த பூர்த்தி. தம்பி பெருமாள், என் அன்பு தம்பி, காரை அபிவிருத்தி சபை தோன்றுவதற்கு முக்கியமான காரணமாக இருந்தவர் மட்டுமல்ல, காரைநகரிலும் சொந்த ஊருக்கும் என் தமிழ் மக்களுக்கும் சைவ சமயத்துக்கும் நல்லது பல விளைவதற்கு மிகவும் பெருமையான தொண்டுகள் செய்கிற என் அன்பு பிள்ளை, தன்னுடைய கணவனின் காரியத்திலே யாவிலும் கை கொடுக்கின்ற அவருடைய மனைவி, அவருடைய அன்பு மகன், தந்தையைப் போல் வருகின்ற மகன் ஆர்வலன், எல்லோரையும் இனியே வாழ்த்தி அருமையான இந்த மணிவிழாவை காணுகின்ற பெருமாள் 100 ஆண்டு தாண்டி நிறைவோடு வாழ்ந்து மனம் கமழ பல்லாண்டு வாழ்த்துகிறேன். வணக்கம். தமிழ் 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 லக்கி குரு, தமிழ் 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 லக்கி குரு, முதல் மொழியே முதல் மொழியே ஆதி தமிழன் நடந்த தடங்களை ஜோதி தமிழில் அடையாளம் கண்டு உயிர்மை வழி என்னும் எழுத்து மொழி ஆசான தீர்க்கும் சதி வழி வழி தமிழ் 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 த